வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழம்புதம். காதல் என்ற மந்திர வார்த்தைக்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கங்க. காதலிக்கிறோம் அப்படிங்கறத விட காதலிக்கு படிக்கிறோம் என்பதில் தான் சுவாரஸ்யம் அதிகமா இருக்குங்க. 2019 ஆண்டு ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சுங்க. இந்த ஆண்டு உங்களில் சிலருக்கு மோசமான ஆண்டாக இருந்திருக்கலாம். உங்களோட காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் நீங்க பல மனக்கசப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து இருக்கலாங்க. உங்களோட காதல் வாழ்க்கையில் மாற்றத்திற்காக சில பேர் காத்துட்டு இருப்பீங்க. பிறக்க போகிற புது வருடம் உங்களுக்கு பல அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் வழங்க காத்திருக்குதுங்க. இந்த ஆண்டில் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் பல மாற்றங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்க இருக்குங்க. இந்த 2020 அனைவருக்கும் காதல் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த 2020 அற்புதமான காதல் வாழ்க்கையை வழங்க போகுதுங்க. இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரர்களுக்கு 2020 சிறந்த காதல் வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. விருச்சிகம், நீங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. உங்க ராசியின் 5 அதிபதியான குரு உங்க ராசிக்கு குடும்பஸ்தானமான 2 வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்க காதல் வாழ்க்கையின் ஒரு சிறந்த ஆண்டாக இருக்க போதுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதுவரை இருந்த புரியாத புதிர்கள் எல்லாம் விலகி நீங்க காதலில் சிறகடிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போதுங்க. உங்களுக்கான துணையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களோட உணர்ச்சிகளை மற்றவங்க மதிக்காம இருந்தாங்களா? தவறான காதலில் சிக்கி தவித்தீங்களா? இவை அனைத்திற்குமே இந்த வருடத்தில் முடிவு காண்பீங்க. உங்களோட காதல் வாழ்க்கையின் அனைத்து இயக்கங்களும் 2020 முடிவுக்கு வந்துருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்க போதுங்க. உங்களுக்காக பிறந்த ஜோடியை நீங்க அடைய போகும் ஆண்டுங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க காதலை அதிகமாக விரும்புவாங்க. தான் காதலிப்பதை விட தன்னை யார் காதலிக்கிறார்களோ அவர்களையே அதிகம் விரும்புவாங்கங்க. இவங்க பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தான் தன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது எட்டாத கனியாவே இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயது ஆக ஆக தான் காதல் எண்ணம் அதிகமாகுங்க. கன்னி, கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நீங்க சனி பகவானுக்கு தான் நன்றி சொல்லணுங்க. ஏன் அப்படின்னா இந்த வருடம் அவரோட அருளால் உங்களோட காதல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்க போதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு காதலை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு உங்களின் அனைத்து முயற்சிகளும் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. 2019 நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் நல்லதுதான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. உங்க ராசிக்கு 5 அதிபதியான சனி பகவான் 5 ஆட்சி பெற்று அமர்வதால் உங்களோட காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்குங்க. நீங்க பட்ட கஷ்டங்கள் தான் உங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு என்பதை இந்த வருடம் நீங்க கண்டிப்பா உணர்ந்துக்குவீங்க. இந்த நேரத்தில் சரியான நபர் வருவார் என்று காத்திருப்பது சரியானதுதான் என்பதை நீங்க கண்டுகொள்ளும் ஆண்டுங்க. தயவு செய்து புதிய நபர்களை உங்களோட வாழ்க்கையில் அனுமதிப்பதை பற்றி பயப்பட வேண்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியையும் நேர்மறையான ஆற்றலையும் தவிர வேறொன்றையும் உங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்க. கடந்த காலத்தில் உள்ள உறவுகளை வெட்டுவதற்கும் விடுவிப்பதற்கும் நீங்க பயப்பட வேண்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க 2020 மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை இதுதாங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்க அன்பு மட்டும் இல்லாம கடமை உணர்வும் அதிகம் கொண்டவங்க. கன்னிராசிக்காரங்க மத்தவங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதுல மகிழ்ச்சி அடைவாங்க. காதலையும் அன்பையும் யோசிச்சு செயல்படுவாங்க. காதலையும் அன்பையும் உடலால் இல்லாமல் மனதளவில் அதிகமா நேசிப்பாங்கங்க. தனுசு, 2020 அதிர்ஷ்டமான ராசிகளில் தனுசு ராசியும் ஒண்ணுங்க. ஆண்டின் துவக்கத்தில் உங்க ராசிக்கு 5 அதிபதியான செவ்வாய் 12 சஞ்சரிப்பதால் 2020 நீங்க உங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவீங்க. கடந்த காலத்தை திரும்பி பார்க்காம எதிர்காலத்தை நோக்கி முன்னேற உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு பல நேர்மறையான மாற்றங்கள் காத்திருக்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, துணிச்சலோட ஒரு அடியை வெளியே எடுத்து வைக்கிறது தான். உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. நட்சத்திரங்கள் உங்களுக்கு வழியை காண்பிக்கும் அப்படின்னு நம்புங்க. உங்களின் அன்புக்கு தகுதியானவர்களை இந்த ஆண்டு நீங்க சந்திக்க போறீங்க. உங்களோட மதிப்பை காணும் சரியான நபரையும் உங்களை மகிழ்விக்க கடுமையாக முயற்சிக்கும் நபரையும் நீங்க இறுதியாக கண்டுபிடிக்கும் ஆண்டாக இது இருக்குங்க. நீங்க நினைச்சது இந்த வருஷம் கண்டிப்பா நடக்குங்க அப்படிங்கறதுல சந்தேகமே வேண்டாங்க. பொதுவா தனுசு ராசிக்காரங்க காதல் வெற்றியடையுங்க. இவங்க
காதல்ல திறமைசாலியா இருப்பாங்க, காதலில் வெற்றியடைய அதிகமா கஷ்டப்படுவாங்க, காதலிப்பதையே தனது ஆயுளில் பெரும்பாலான நேரத்தை செலவழிப்பாங்க. இவங்களுக்கு காதல் எண்ணம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வரும் துணையை ரொம்ப நேசிப்பாங்க. அடுத்து சிம்மங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2020 நிறைய சவால்களையும் சிக்கல்களையும் கொடுக்குங்க. இருந்தாலும் உங்களோட முந்தைய காதலில் முறிவு ஏற்பட்டிருக்கலாம், ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக இருக்குங்க. உங்க ராசிக்கு 5 அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 5 ஆட்சி பெற்று அமர்வதால் உங்களோட பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த தகுதியற்ற அனைவரையும் வெளியேற்றும் ஆண்டாக இது இருக்குங்க. நீங்க அனுபவித்த அனைத்து வழிகளுக்கும் காரணம் இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்துக்குவீங்க. சில கடினமான பாடங்களின் மூலம் வாழ்க்கையின் புதிய அர்த்தத்தை கத்துக்குவீங்க. உங்களுக்கு பொருத்தமான துணையை நீங்க அடைய போகும் ஆண்டாக இந்த வருடம் இருக்குங்க. மன வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் அற்புதமா இருக்க போகுது. அமைதியும் ஆனந்தமும் பிறக்க போகுதுங்க. பொதுவாக சிம்மராசிக்காரங்க காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் ரொம்பவே விரும்புவாங்க. இவங்களுக்கு காதல் என்பது மகத்துவம் வாய்ந்ததுங்க. சிம்மராசிக்காரங்க யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் கவரும் தன்மை கொண்டவங்க. தனக்கு பிடித்தமானவர்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் இருக்குங்க. சிம்மராசி பெண்கள் தங்களோட கணவருடன் இனிமையான காதல் வாழ்க்கையை நடத்துவாங்க. துலாம். நீங்க துலாம் ராசியை சேர்ந்தவரா இருந்தீங்க அப்படின்னா காதலில் நீங்க இத்தனை நாட்களாக ஏங்கி கொண்டிருந்த பாதுகாப்பையும் நிலையான தன்மையையும் இந்த வருஷம் பெறுவீங்கங்க. காதலை தக்க வச்சுக்குவீங்க. உங்க ராசிக்கு 5 அதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு 4 அதாவது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால உங்களோட பழைய காதல் உறவு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. உங்களோட அன்புக்குரியவருடன் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு தீர்மானத்திற்கு வருங்க. உங்களோட கடந்த கால தவறுகளை நீங்க இருவருமே புரிந்து கொள்ளும் ஆண்டாக இருக்கும். மேலும் உங்களோட அன்பின் வலிமையை உணர்வீங்க. காதல் உறவுகளை தவிர உங்க வாழ்க்கையில் மற்ற உறவுகளுக்கும் 2020 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. பொதுவாக உங்க வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவர்கள் யார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளும் ஆண்டாக இருக்குங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மற்றவங்களை எளிதில் கவரும் ஆற்றல் இருக்குங்க. காரணம், இந்த வீடு சுக்கிரனின் ஆட்சி வீடுங்க. காதல் இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு அதிகமாகவே இருக்குங்க. பெண்ணாக இருந்தால் சிறந்த காதலியா இருப்பாங்க. அதே நேரத்தில் இவர்களோட காதல் திருமணம் பெரும்பாலும் தோல்வியிலேயே முடியும் வாய்ப்புகளும் இருக்குங்க. பொதுவாக எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் காதல் திருமணம் செய்வதற்கு அந்த காலகட்டத்தில் நடைபெறும் தசா புத்திகள் தான் பெரிதும் காரணமா இருக்குங்க. ஒருவரது ஜாதகத்தில் 2, 5, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் சம்பந்தப்பட்ட தசா புத்தி அந்தரங்களில் தான் ஒருத்தருக்கு காதல் திருமணம் நடக்குங்க. மேலும் ஒரு சிலருக்கு 7 சனி, கண்டக சனி, அஷ்டம சனியின் காலத்திலும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்யும் அமைப்பும் ஏற்படுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.